வந்து சார், நம்ம எம்எல்ஏ கிட்ட சொல்லிட்டோம், அதனால தன்னால நடக்கணும்னு நம்மள அப்படியே விட்டுறக்கூடாது. நாமளும் நம்ம பங்குக்கு இறங்கி அடிக்கணும். இறங்கி அடிக்கணுமா? ம், வீடு கட்டி அடிக்கணும் சார். வீடு கட்டி அடிக்கணும்ட்டு இங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அதுக்கு தான் இங்கே கூட்டு வந்திருக்கிறேன். ஆமா, யார் வீடு இது? இதுதான் சார் அந்த கேடுகட்ட எஸ்கேவோட சம்பந்தி வீடு. ஓ, பார்ட்டி நல்ல வெயிட்டா இருக்கும் போல இருக்கு. ஆனா நீங்க வேற, மான மரியாதை ஒண்ணு இல்ல. ஆனா வீடு மட்டும் பெருசா கட்டி மேட்ச் பண்ணிட்டான். கரெக்டா சொன்னீங்க. ஆமா, நாம இங்க வந்து என்ன பண்ண போறோம்? 7:30 கூட்டதான். 7:30? ஆமா, அன்னைக்கு பிரியங்கா வந்து இங்க பேசிட்டு போனது மாலதி என்கிட்ட சொன்னான். இந்த வீட்ல ஒரே ஒரு ரோஷம் உள்ள பிராணி இருக்கு. பிராணியா? ம், ஆமா, சுருதியோட அம்மா. ஓ, எனக்கு ஒண்ணும் புரியல, சொல்லுங்க. நாம இப்ப உள்ள போறோம், தண்ணிய போட்டு 7:30 இழுக்கிறோம். என்னங்க நீங்க, நம்ம தான் இன்னும் தண்ணியே போடலையே. ஓ, போய் தண்ணி போட்டு வந்து இங்க தகராறு பண்ணலாங்கிறீங்களா? அதுதான் இல்ல. டான் டான் சர்க் சர்க். என்னங்க இது? என்ன சார், தெரியாதா சர்க்கு? அடப்பாங்க, போட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, என்னன்னு கேக்குறேன். இதை ரெண்டு பேரும் குடிச்சா போதையும் வராது, ஒரு மண்ணாம் கட்டியும் வராது, அப்புறம் இப்படி சண்டை போடுறது? சார், முதல்ல ஐடியாவை கேளுங்க. சொல்லுங்க. குடிச்சவன் பண்றதை விட குடிக்காம பண்ற 7:30 தான் ரொம்ப பெருசா இருக்கும். இப்ப பாருங்க, இங்க தெளிச்சிருந்தோம். நாம இப்ப என்ன பண்ணிருக்கோம், குடிச்சிருக்கோம், ஃபுல் போதையில இருக்கோம். உள்ள போறோம், குடிச்சவன் பண்ற ரகலையை விட நம்ம ரகலை அதிகமா இருக்கணும். வீட்டுல இருக்கிறவனுங்க என்னது இது, ஒரே அசிங்கமா இருக்கு, ரொம்ப கலிச்சா இருக்குன்னு ஃபீல் பண்ணணும். அவ்வளவுதானே? இத முதல்ல சொல்லிருக்கலாமே, எதுக்கு இவ்வளோ நேரம்? சொன்னா பெப்ப இருக்கா சார்? ஓ, வாங்க. வீட்டுக்கும் வண்டிக்கும் சம்பந்தமே இல்ல. ஹலோ, இங்க யாருமே இல்ல, என்னத்துக்கு இப்படி அடிக்கிறீங்க? ஆமா இல்ல, கூப்பிடுங்க. ஏய், வெளியில வா. என்னங்க, ஒர்க் அவுட் ஆகல? ஒருவேளை வீட்டில் யாரும் இல்லையோ? ஆட, லைட் எரியுது, கார் நிக்குது, கேட்டு திறந்துருக்கு. சம்பந்திக்கு சம்பந்தி, வெளியே போங்கடா. குடிகார பசங்க பாத்தீங்களா சார், நம்ம குடிச்சா இவங்களுக்கு நாறுது. ஆனா இவங்க பண்ற விஷயம் ஊரே நாறுது. யார்ப்பா நீங்க? அதான் சொன்னே, உங்க சம்பந்தி அந்த ரவுடி எஸ்கேக்கு சம்பந்தி ஆக போறவங்க. என்ன சொல்றாங்க இவங்க? என்ன நீங்க பிரியங்காவோட மாமா தானே? என்ன பச்ச, யார் இது உங்களை காட்டி கொடுக்கறது? இந்த நைட்லயோ பவுடர் போட்டு மூஞ்சிய பளபளப்பா வச்சிருக்கானா, வேற யாரா இருக்கா? ஏன் மச்சி நிச்சி வாழ்க்கைய கெடுக்க வந்த சுருதியா தான் இருக்கு. கூட பழங்கின ஃப்ரெண்டு வாழ்க்கையிலே மனநிலை போடுறீங்க. நீல நல்லா இருப்பியா? என்னங்க இதெல்லாம்,
கண்ட நேரத்தை குடிச்சு வந்து அசிங்கப்படுத்துறாங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏய் போறீங்களா இல்ல போலீஸ கூப்பிடுவா? போலீஸா கூப்பிடு, போலீஸ கூப்பிடு. நாங்களும் சொல்றோம், இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறாங்க. எங்க வீட்டு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு இந்த பொண்ணு அந்த வீட்டுல கட்டி வைக்க பிளான் பண்றாங்கன்னு நாங்களும் சொல்றோம். கூப்பிடு, போன போடு. ஏய் நீங்க யார் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இது எஸ்கே சம்மந்தி விடுறா வெக்கம் கட்டவன. அந்த ரவுடிக்கு சம்மந்தி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? வெளியில போங்க. ஏன் முதல்ல என் குழந்தைய வாழ்க்கை கெடுக்க பாக்குற நீ சொல்லாத, கூடே இருந்து கழுத்தறுக்க பாக்குறிய. ஏமா நீ ஒரு பொம்பளை தானே, இதே உன் புருஷன வேற ஒரு பொம்பளை புருஷன் சொன்னா உனக்கு கோவம் வராது? ஏய் நீ போங்கடா. ஏய் நெல்லு, என்ன ரொம்ப ஆவேசமா வர? பாத்தியா உடஞ்சு உன் மேல ஊத்துவா இல்ல உழகுட்டா குட்டா? வேஸ்ட் பண்ணாதீங்க சார், நீங்க வேற இதெல்லாம் வேஸ்ட் பண்ணலாமா? முடிச்சிட்டீங்களா? ஆமா பாத்த, இந்த ஆளு இந்த பொண்ணு அந்த வீட்டுலதான் கட்டி கொடுக்கறன்னு துடியா துடிக்கிறானே, ஏன் அது இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது? அது தெரியாதா உங்களுக்கு? பாத்தீங்களா வீட்டுல ஒரு வாட்ச்மேன் கூட இல்ல, அப்ப என்ன அர்த்தம்? அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது துப்பு இல்ல. இதுல இருந்து தெரிய வர்றது என்னன்னா, இவங்க பஞ்சத்துல இருக்காங்க, எஸ்கே வசதியா இருக்கா. சோ பஞ்சமும் வஞ்சமும் கூட்டு சேர்ந்தா இவங்க பஞ்சத்துல இருக்காங்க, எஸ்கே வசதியா இருக்கா. சோ பஞ்சமும் வஞ்சமும் கூட்டு சேர்ந்தா என்ன ஆனாலும் முடியுறீங்க? அப்ப பச்ச சொன்னது கரெக்ட் தானா? மரியாதை வெளியே போங்கடா. இல்ல என்ன பண்ணுவ, என்னடா பண்ணுவ? ஒழுங்கா சொல்றோம், ஒழுங்கா கேட்டுக்கோ. சாரதி, ஓ மகளை அங்க மருமகளா அனுப்புனா அங்க நீ சம்பந்தியா இருப்ப, ஆனா உன் தலை நாங்க சொல்லிட்டோம், மீறி ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு மாவனே ஒன்னையும் குடும்பத்தையும் அது தாலியை காப்பாத்திக்க. என்ன அர்த்தம்? அவங்க பண்ணிட்டு போறாங்க, அத போயிட்டு சொல்லுங்க சம்பந்தி. என்ன பிரச்சனை?
சார். என்ன விஷயம்? ஓ, நீதா யுகியா? என்ன பெரிய இடத்துல விவகாரம் பண்ற போல? எஸ்கே எதுவும் சொல்லி அனுப்பினாங்களா? கம்ப்ளைண்ட் பண்ண அதுவும் உன்னோட அதிர்ஷ்டம் நினைச்சுக்க, இல்லைன்னா அடிச்சு இழுத்துட்டு போயிருப்பேன். இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன். என்ன சார், மிரட்ட சொன்னாங்களா? நீ தானே அந்த பிரியங்கா? பழக்க வழக்கம் சரியில்லாம பெரிய இடத்து பையனை மாட்டி விடலாம்னு பாக்குறியா? சார், உங்க பதவிக்கு நீங்க கொஞ்சம் மரியாதைய பேசுங்க. இல்லைன்னா என்னடா செய்வ? என்ன செய்வ? இப்ப என்ன சார் வேணும் உங்களுக்கு? யாரா பச்சைங்க? என்னங்க உங்களை எதுக்கு கேக்குறாங்க? டேய், நீதா பச்சையாடா? வந்ததுல இருந்து பச்சையாடு கேட்டிருக்க, வாயில என்னடா வச்சிருந்த? என்ன சார் பண்ணார் அவரு? வீடு வர தேடி வந்திருக்கீங்க? இந்த ராஸ்கல் நேத்து குடிச்சிட்டு கூட ஒருத்தனை கூட்டிட்டு போய் எஸ்கே ஓட சம்மந்தி வீட்டுல போய் ஏழற வச்சிருக்கான். என்னங்க இதெல்லாம்? ஒண்ணு இல்ல, ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா. என்ன, உங்க லெவலுக்கு யாருகிட்ட மோதறோம்னு தெரியாம மோதறீங்களா? அழிஞ்சிருவீங்க. என்ன மாமா நடந்தது சொல்லுங்க. ஒண்ணு இல்ல மாப்பிள, அந்த பொண்ணு ஸ்ருதி வீட்டுக்கு நானும் நந்த சாரும் நியாயம் கேட்க தான் போனோம். ராஸ்கல், யார் வீட்டுல யாரா நியாயம் கேட்கறது? என்னடா அடிக்கிற மாதிரி முறைக்கிற? இங்க நிக்கிறது எஸ்பிடா, அத ஞாபகம் வச்சுக்க. எஸ்பினா யாருக்கு சார் எஸ்பி? மக்களுக்கா இல்ல இந்த எஸ்கே? என்ன சார் வீடு புகுந்து அராஜகம் பண்ணுவீங்களா? நான் பண்றது அராஜகம்னா இவனுக்கு அந்த வீட்டுல போய் தகராறு பண்ணாங்களே, அது அராஜகம் இல்லையா? சொல்றா அது இல்லையா? சரி சார், இவர் போனது இருக்கட்டும். நீங்க எதுக்கு சார் அந்த வீட்டுக்கு போனீங்க? அவங்க யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா சொல்லுங்க சார். எனக்கு தெரியும் சார், நீங்க நியாயமா இருந்திருந்தா ஏன் மாமா ஏஸ்தர் அங்க போறாரு? எங்களை ஏமாத்தின மாதிரி அந்த குடும்பத்தையும் ஏமாத்தினாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சத்தியமான வார்த்தை மாப்பிள, இது சொல்லதான் நானும் நந்து சார் அங்க போனோம். என்னடா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலங்கிற திமிரில பேசுறீங்களா? அவங்க எப்படி சார் பண்ணுவாங்க? அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தா இன்னும் நீங்க பேசிக்கிட்டா சார் இருந்திருப்பீங்க? அடிச்சு தர தரம் எடுத்துட்டு போயிருந்திருக்க மாட்டீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா அசிங்கமாயிடும். அவங்க பக்கம் இருக்கிற தப்ப என்னன்னு தெரிஞ்சதுனாலதான் சார் அவங்க அடக்கி வாசிக்கிறாங்க. டேய், நீ ரொம்ப ஓவரா பேசுற. டேய், நீ ரொம்ப ஓவரா பேசுற. என்ன மாதிரி அதிகாரிகளை பகைச்சுக்கிட்டா என்ன நடக்குன்னு காட்டட்டுமா? நல்லா காட்டுங்க சார். அதுக்கு தானே சார் கவர்மெண்ட் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது. சார், நான் இப்பவும் சொல்றேன், உயிர் பயத்தை தாண்டி நான் வெளியே வந்திருக்கேன். அமைதியா போகணுங்கிற காரணத்தினால தான் நான் அடங்கி இருக்கேன். தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க. என்னடா மிரட்டறியா? நீங்க தான் சார் பாதிக்கப்பட்டவங்க, யாருன்னு தெரியாம வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க. டேய், உனக்கு இருக்குடா. இன்னொரு தடவை அவங்க வீட்டுக்கு யாராவது போகட்டும், அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன்.
போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். ஆனாலும் இவ இப்படிதான் இருக்கா. மலர் உங்களை பத்தி எல்லாம் சொன்னா. என்ன தப்பா நினைக்காதீங்க சாமி, இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் இதெல்லாம் நம்புறதில்ல. ஆனா உங்களை பார்த்தா எல்லாம் நடக்கும்னு மலர் உறுதியா சொன்னா. அதா வந்த தெய்வத்துக்கு சவால் விடுற காரியமா சாமி? என்னால இத சரி பண்ண முடியாது. நம்பிக்கை இல்லாம வந்த உங்களுக்கு இந்த பதில் இவ்வளவு அதிர்ச்சியை தர தேவையில்லை. நம்பிக்கை இல்லாமல்லாம் வரல. இங்கேயாவது என் பொண்ணுக்கு ஏதாச்சும் நடக்கும்னு தான் வந்தேன். என்ன சாமி இப்படி சொல்றீங்க? உங்களை நம்பித்தானே நாங்க இங்க வந்திருக்கோம். வாஸ்தவம் தாம்மா, ஆனா என்னால முடியாத ஒன்ன முடியும்னு ஏமாத்த நான் மத்தவங்க மாதிரி இல்ல. அழாதம்மா, நான் என்னால முடியாதுன்னு சொன்னேனே ஒழிய முடியவே முடியாதுன்னு சொல்லலையே. இதையும் சரி பண்ண ஆளுங்க இருக்காங்க.